வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பல செடிகளை வளர்ப்போம், பல தாவரங்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அது ரொம்ப முக்கியமாக இந்த கற்றாழை இருக்குது பார்த்திங்களா, கற்றாழை செங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை ரொம்ப சிறப்பானது. இந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து காற்றாலையை நமக்கு வந்து ஒரு வாஸ்து சம்பந்தமான ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். இந்த காற்று இருக்கு இல்லையா, இந்த பஞ்சபூத காற்று, இந்த அவ்வளோ அழகாக ஈஸியாக அவ்வளோ பொன் பொருள் சேர்க்க மாதிரி, எப்படி ஒரு ஒரு டிஷ் ஆண்டனை மாதிரி, அது வளர்ச்சியே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் டிஷ் ஆண்டனை மாதிரி. அதுதான் கற்றாழையோட சிறப்பு. இந்த கற்றாழையில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன அப்படியே ஒரு காம்பு இருக்கும், முள், அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசீவர். இது வந்து ரொம்ப ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி தான் உங்களுக்கு இதை சொல்கிறோம். இந்த டிஷ் ஆண்டனமாக இருக்கக்கூடிய இந்த கற்றாழையில் நம்ம தண்ணி மட்டும்தானே ஊற்றுறோம். இந்த தண்ணியோட சில மூன்று பொருட்களை நம்ம ஊட்டினோம் என்றால், வாரத்துக்கு 7 நாட்கள், அதில் 3 நாட்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா, அதாவது தண்ணியோடு இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னு கேட்டிங்கன்னா, செல்வ வளம், பலம் எல்லாமே கிடைக்கும். வாஸ்து கடாட்சம், அதாவது குபேரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன செடின்னு கேட்டிங்கன்னா, இந்த கற்றாழை. இந்த கற்றாழைங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நல்லது, மருத்துவமாக செயல்படுது, மகத்துவமாக செயல்படுது. இதை வீட்டில் நான் வந்து நல்லா எல்லா வீட்டு வாசல்லையுமே நீங்கள் மேக்ஸிமம் பார்க்கலாம், எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு பேசில் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா, நீங்கள் சின்ன சட்டியில் ஒரு சின்ன செடியாக வச்சிடலாம், பெரிய செடியாக இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. வீட்டின் வாசலில் நீங்கள் வந்து இந்த கற்றாழை வந்து பின்புறத்தில் வைக்கலாம், வீட்டு ஹாலில் வைக்கலாம், நீங்கள் என்ன அழகு சின்னதாக வைக்கலாம், இல்லை ஹாலில் வைக்கலாம், என்ட்ரன்ஸில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு சன்லைட் படுற மாதிரி வச்சா போதுமான விஷயந்தான். இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரகம், வெல்லம், தேன், இதுதான் முக்கியமாக தேவை. திங்கள் கிழமை நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றும் பொழுது காலையில் அந்த செடிக்கு, அந்த தண்ணியில் சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம் அதை நம்ம ஏற்கனவே ஒரு கைப்பிடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அழகாக அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் கீழே வந்துடும். நம்ம அந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜீரகத்தோடு ஊற்றுனீங்கனாக்கா நம்ம அதை அப்படியே சேர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும். அதனால் நம்ம அந்த ஜீரகத்தை நல்லா அந்த தண்ணி சாரில் இறங்கியிருக்கோம், அந்த ஜீரகத்தை எடுத்து நம்ம வெளியில் போட்டுருங்க. அந்த தண்ணியை மட்டும் அந்த கற்றாழையிலே ஊற்ற வேண்டும். செவ்வாய்க்கிழமை நம்ம ஊற்ற வேண்டியது பார்த்திங்கன்னா வெல்லம், அந்த நம்ம கப்பில் எடுத்து ஊற்ற போகிறோம் இல்லையா, அதில் வெள்ளத்தை சும்மா கொஞ்சோண்டு வெள்ளம் நீர் கலந்து நீங்கள் போட்டு ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அடுத்தது புதன்கிழமை, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொன்னான நாளில் தேன், ஒரே ஒரு டீஸ்பூன் தேன், எந்த தேன் வேணாலும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செடியில் ஊற்றி பாருங்கள். உங்களுடைய மாற்றம், வாழ்வியல் மாற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாஸ்து கடாட்சம், இந்த மூணும் பார்த்திங்கன்னா 3 நாள், அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றினாலே போதுமான விஷயந்தான், சரிங்களா. அதாவது 1 கப் தண்ணிக்கு நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் போதும், 1 கப் தண்ணிக்கு நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டால் போதும், 1 கப் தண்ணிக்கு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டால் போதும். இது ஜீரகம் அகத்தை சீர் செய்வது இல்லை, நம் வீட்டின் இல்லத்தையும் சீர் செய்யும். அவ்வளோ பெரிய வைப்ரேஷன், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கற்றாழை என்பது ஒரு டிஷாண்டனா மாதிரி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முள்ளும் நமக்கு வந்து ஒரு ரிசீவிங் பாயிண்ட் மாரி. அப்போது நம்ம இந்த மூணும் பார்த்திங்கனாக்கா அதுக்கு ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு ஊட்டச்சத்து கொடுத்த மாதிரி, உரம் கொடுத்த மாதிரி, நம்மளுடைய எலக்ட்ரான் ஆர்கன்ஸில் காற்றில் இருக்கிறது ரொம்ப ரிசீவ் பண்ணுவோம் ஈஸியாகவே. இதுவே மற்ற நாளில் கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய இந்த நாட்கள் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா கிரகத்தை சார்ந்தது. ஸோ அந்த ஒவ்வொரு கிரகத்தும் ஒவ்வொரு ரிசீவிங் படிக்கும் போது இப்படி இந்த தண்ணியை ஊற்றும் பொழுது அதுக்கு அதிகமான ஒரு சக்தி கிடைக்கும், அது ரிசீவிங் பாயிண்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் நல்லா வளரும், நல்லா வளரும், செழிப்பாக வளரும் அந்த செடி. அதனால் வீட்லேயும் பார்த்திங்கன்னா செல்வ வளம் செழிப்பாக இருக்கும், நம்மளுடைய வீட்டின் குதூகலம் நல்லாயிருக்கும், திருமண தடை நிகழும், வீட்டில் என்னென்னலாம் சந்தோஷம் இருக்கிறதோ அத்தனையும் நடைபெறும். நீங்கள் இது கண்கூடாக பார்க்கலாம். அதனால் வீட்டில் அது வாசலில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைங்க. இந்த முறையில் இந்த 3 நாள் மட்டும், வாரத்தில் இந்த 3 நாள் மட்டும் இந்த ஜீரகம், வெள்ளம் நீர், தேன், இந்த 3 அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றி பாருங்கள், வீடு தித்திக்கும். அது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம், வீடு தித்திக்கும். தித்திக்கும்னா மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இனிப்பான ஒரு இல்லறம் நடைபெறும் என்பதே அங்கே உறுதி. செய்து நலம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.